போட்டித் தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதியமான் குடும்பத்தில் வணக்கம். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான தமிழ் சிலபஸை நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ இந்த குறைந்தபட்ச நாட்களில் எப்படி வந்து நீங்கள் முழுக்க முழுக்க ரிவிஷன் பண்ணலாம், எப்படி வந்து பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, குரூப் ஃபோர் மற்றும் விஓ பணியிடங்களுக்கான சிசிஎஸ்சி ஃபோர். சரிங்களா, இந்த எக்ஸாமுக்கான தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வினாக்கள் இருக்கும். சரிங்களா, 100 வினாக்களில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 95 வாங்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, 90 ப்ளஸ்ஸாவது வாங்கணும், அதிகபட்சமாக நீங்கள் 95 கண்டிப்பாக வாங்க முடியும். குரூப் ஃபோர் எக்ஸாம் தான். சரிங்களா, குரூப் டூ ஏனா கூட நீங்கள் 90 ப்ளஸ் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லலாம், பட் குரூப் ஃபோரில் கண்டிப்பாக உங்களால் 95 வாங்க முடியும். சரிங்களா, அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி படிக்கணும். ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளான் அதே போல் ரிவிஷன் பிளான் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இது வந்து தமிழுக்கான பிளான் மட்டும்தான். சரிங்களா, அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து பொது தமிழுக்கான பிளான். சரிங்களா, பொது தமிழில் இருக்கக்கூடிய 100 வினாக்களுக்கு நீங்கள் எப்படி 90 மேலே ஸ்கோர் பண்ணுறது, அதே போல் 95 எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற தகவல் தான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு டிப்ஸ் கிடையாது, எப்படி நீங்கள் அந்த சிலபஸை கவர் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரிங்களா, ஸோ தமிழில் நீங்கள் 90 மேலே வாங்கணும் இல்லை 95 கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா, வெறுமனே வந்து நீங்கள் எக்ஸாம் போகிற வரையும் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 75, 80, 86 இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரிவிஷன் அதே போல் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் 95 மேலே ஸ்கோர் பண்ண முடியும், இல்லை 95 டச் பண்ண முடியும், 90 மேலே ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா, அதே போல் டிஎன்பிஎஸ்சிக்கான டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழ் மேக்ஸ் இங்கிலீஷ் ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேச் பார்த்தீங்கன்னா அதியமான் டீம் .com அப்டேட் பண்ணியிருக்கும். நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதற்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா புக் வைஸ் படிப்பீங்க. சரிங்களா, 6th to 12th வரையும் புக் வைஸ் படிப்பீங்க, 6th to 10th கண்டிப்பாக படிக்கணும், 11th to 12th கண்டிப்பாக படிச்சுன்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதே போல் சில பேர் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி படிப்பீங்க. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி படித்தாலும் சரி, இல்லை புக்கை பேஸ் பண்ணி படித்தாலும் சரி, எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. சரிங்களா, சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து புக்கில் தேடி தேடி படிச்சினாலும் எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. 6th to 12th இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் படித்தாலும் நீங்கள் சிலபஸ் முழுக்க முழுக்க கவர் பண்ணிடுவீங்க. சரிங்களா, ஏன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் தான் உங்களுக்கு புக்ஸில் இருக்கும். புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் தான் உங்களுக்கு சிலபஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டாப்பிக் மாறிவிடும், ஆனால் அந்த டாப்பிக்கான கண்டென்ட் எல்லாமே புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஒரு சில டாப்பிக்லாம் நீங்கள் 2-3 புக்கில் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, சிலபஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 6th to 12th வரையும் நீங்கள் ஓல்டு புக் படித்தாவே போதும். ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ புக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நியூ புக்கில் எது எது படிக்கணும் அப்படின்னா 6th, 9th, 11th தமிழ் புத்தகம் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சரிங்களா, ஓல்டு புக் கண்டிப்பாக படிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் நியூ புக் படிங்க. சரிங்களா, ஓல்டு புக் எல்லாமே படிச்சிருங்க, ஃபஸ்ட்டு 6th to 12th வரையும் இருக்கக்கூடிய ஓல்டு புக் படிச்சிருங்க, அதன் பிறகு நியூ புக் படிங்க. சரிங்களா, முதல்ல புக் வைஸ் எப்படி நீங்கள் பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன், அதன் பிறகு சிலபஸ் வைஸ் எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றதும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா, சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் எத்தனை நாளில் நீங்கள் படித்து முடிக்கலாம் அப்படின்றதும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிவிஷன் திருப்புதலுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, முதல்ல எத்தனை நாட்கள் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th வரையும் இருக்கக்கூடிய பழைய புத்தகம். சரிங்களா, ஓல்டு புக்கை வந்து நீங்கள் 35 நாட்களில் படித்து முடிக்க முடியும், அதாவது ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சதுங்கன்னா, சரிங்களா, 6th to 12th வரையும் இருக்கக்கூடிய புத்தகத்தை ஏற்கனவே ஒரு டைம் ஆகுது இல்லை 2 டைம் 3 டைம் ரீட் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷனுக்கான பிளான் தான் இது. சரிங்களா, படித்து முடிச்சிங்கன்னா அடுத்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். சரிங்களா, 6th பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 நாட்களில் முடிச்சிடலாம். சரிங்களா, 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 1st டம், 2nd டம், 3rd டம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டமும் ஒரு நாளுக்கு பிளான் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, ஒரு நாள் பிளான் பண்ணிக்குவாங்க. நீங்கள் 2 டேர்மை கூட ஒரு நாள் படித்து முடிக்க முடியும். சரிங்களா, ரிவிஷன் தான், ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும், பட் ரிவிஷன் அப்படின் போது உங்களுக்கு டைம் எடுத்துக்காது. சரிங்களா, ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஒரு டைம் படித்து முடிச்சிட்டாவே செகண்ட் டைம் படிக்கும்போது எது முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ அதை பற்றின தகவலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்போம். ஸோ 3 டேர்மை 3 நாளில் நீங்கள் முடிச்சிருங்க. சரிங்களா, 6ஆம் வகுப்பு 3 புத்தகங்களும் 3 நாட்களில் நீங்கள் முடிச்சிருங்க. ஸோ தமிழில் உங்களுக்கு 100 வினாக்கள், நிறைய மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண மட்டும் தான் குரூப் ஃபோரில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இங்கிலீஷும் அதே போல் தான். சரிங்களா, இங்கிலீஷ் நீங்கள் படித்தாலும் வந்து நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷில் நிறைய ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா புத்தகம் வைஸ் நீங்கள் படிச்சிருக்கணும், அதே போல் சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிருக்கணும். சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி நீங்கள் படித்து முடித்தால் தான் குரூப் ஃபோரில் ஹையஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். சரிங்களா, ஸோ 6th வந்து 3 நாட்கள் முடிஞ்சது, அடுத்து 7ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் எடுத்துக்குவாங்க. சரிங்களா, 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் மட்டும். சரிங்களா, நான் ஓல்டு புக் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு டைம், ஒரு நாள் வந்து ரிவிஷன் எக்ஸ்ட்ரா ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை நான் 3 நாளே முடிச்சிருவேன் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சரிங்களா, உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 நாளில் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 30 நாள் கூட நீங்கள் அந்த பிளானை முடிக்க முடியும். சரிங்களா, 35 நாள் நான் கொடுத்துருக்கேன், இதில் ஒவ்வொரு நாள் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, லாஸ்ட் 5 டேஸ் ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு நாள் மைனஸ் பண்ணிங்கன்னா கடைசி 5 நாட்கள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது எப்படி மைனஸ் பண்ணலாம் அப்படின்னு 8th 9th நீங்கள் 4 நாள் முடிக்க முடியும். சரிங்களா, 8th 9th நீங்கள் 4 நாள் முடிக்க முடியும், பட் 5 நாளும் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 ப்ளஸ் ஒரு 15 50 நாட்கள் இருக்குது. சரிங்களா,
ஒரு 50 நாட்களுக்கான பிளான் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நியூ புக் அதே போல் ஓல்டு புக் ரெண்டுமே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். 6th, 9th, 11th ஓல்டு புக்கும் கொடுத்துருக்கேன். அதே போல் உங்களுக்கு 6th-12th வரையும் இருக்கக்கூடிய பழைய புத்தகம் ரெண்டுமே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அடுத்த 8th புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 நாட்கள் எடுத்துக்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு 5 நாட்கள், 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் 1st டேர்ம், 2nd டேர்ம், 3rd டேர்ம் இதுக்கு 5 நாட்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து 10th 10th வகுப்பு சரிங்களா, 10th வகுப்பு 6 நாட்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ 6 நாட்கள் முடிந்தது. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் 6 நாட்கள் எடுத்துக்கோங்க, 12th ஸ்டாண்டர்ட் 6 நாட்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. டோட்டலாக உங்களுக்கு ஏறக்குரிய 35 நாட்கள் இங்கேயே கவர் ஆகிடுது சரிங்களா. இதில் நீங்கள் எங்கெல்லாம் டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், 8th உங்களால் 4 நாள் படித்து முடிக்க முடியும். அதே போல் 9th 4 நாள் படித்து முடிக்க முடியும் சரிங்களா. இங்கே ஒரு 2 நாள் சேவ் பண்ணலாம். அதே போல் 6th ஒரு நாள் சேவ் பண்ணலாம், 7th ஒரு நாள் சேவ் பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கு 2 நாள் இங்கே ஒரு 2 நாள் ஏற்கனவே உங்களால் 4 நாள் 9th வரையுமே உங்களால் 4 டேஸ் சேவ் பண்ண முடியும் சரிங்களா. நீங்கள் 10th 5 டேஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா. எல்லாமே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன், எல்லாமே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 3, 6, 7 நாள் சரிங்களா, 7 டேஸ் மேக்ஸிமம் 7 டேஸ் சேவ் பண்ணலாம், மினிமம் 5 டேஸ் சேவ் பண்ணலாம் சரிங்களா. இந்த 35 நாட்களில் மினிமம் உங்களால் 5 டேஸ் சேவ் பண்ண முடியும், மேக்ஸிமம் 7 டேஸ் உங்களால் சேவ் பண்ண முடியும் சரிங்களா. இந்த பிளானை நோட் பண்ணிக்குவாங்க. 3, 4, 5, 5, 6, 6, 6 சரிங்களா. ஸோ இந்த பிளானை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா. இது ஓல்டு புத்தகம். அடுத்து புதிய புத்தகம் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக் பார்த்தீங்கன்னா 2 நாள் எடுத்துக்கோங்க சரிங்களா. 1st டேர்ம், 2nd டேர்ம், 3rd டேர்ம் 3 டேர்ம்மு 2 நாட்கள் எடுத்துக்கோங்க. ஸோ புது புத்தகம் எடுத்து நீங்கள் படிக்கும் போது நூல், நூலாசிரியர் இந்த தகவலாம் ரிப்பீட் ஆகும் சரிங்களா. 6ஆம் வகுப்பு என்ன கவிஞர் கொடுத்துருக்காங்க, அதே கவிஞர் இங்கேயும் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதே தகவல் தான் கொடுத்துருப்பாங்க. அதே போல் நூல் சார்ந்த தகவலும் அதே தான், கவிஞர் சார்ந்த தகவலும் அதே தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாக நீங்கள் படிக்க வேண்டியதில்லை சரிங்களா. அதே தகவல் நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்க, அது ரிவிஷன் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. அதே போல் 9th புத்தகமும் அதே மாதிரி தான், டேட்டா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. நியூ புக் படிக்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், டேட்டா இருக்கிறத எக்ஸ்ட்ரா டேட்டாவை நம்ம படிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரிவிஷனுக்கு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 6th, 9th, 11th புத்தகம் படிச்சுக்கோங்க சரிங்களா, தமிழை பொறுத்தவரையும். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் 3 நாட்கள் சரிங்களா. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் 5 நாட்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. 11th ஸ்டாண்டர்ட் 5 நாள் சரிங்களா. ஸோ இங்கே நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய இந்த 5லேருந்து 7 நாட்கள் இருக்குல்ல, இந்த 5லேருந்து 7 நாட்களை இங்கே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. 6th, 9th, 11th இந்த புது புத்தகத்துக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுக்கக்கூடிய பிளானை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டைம் சேவ் பண்ண முடியுமோ சரிங்களா, இங்கே 1 or 2 டேஸ் என்னால் சேவ் பண்ண முடியும், இந்த 6th to 12th வரையும் என்னால் 5 நாள் சேவ் பண்ண முடியும், அதை நான் இங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். அதே போல் நான் 35 நாள் ப்ளஸ் இங்கே ஒரு 10 டேஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா, டோட்டலாக 45 டேஸ் நான் கொடுத்துருக்கேன். மீதி இருக்கக்கூடிய 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 டேஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும் சரிங்களா. புதியதாக எதுவும் எடுத்து படிக்க வேண்டாம் சரிங்களா. கண்டிப்பாக வந்து புக்கில் ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள். லாஸ்ட் 5 டேஸ் மினிமம் 3 டேஸாவது கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக படிக்க வேண்டாம் தயவு செஞ்சு. எந்த லெசனாக இருந்தாலும் சரி புதுசாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மட்டுமே தெளிவாக ஆன்சர் பண்ணாவே உங்களால் வேலை வாங்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணக்கூடியது எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இல்லாதனால தான் தப்பு பண்ணுறாங்க, அதனால தான் வேலை வாங்க முடியறதில்ல சரிங்களா. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த லாஸ்ட் 50 டேஸ் கடைசி 50 நாட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ப்ரிப்பரேஷன் சரிங்களா. அடுத்து சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சரிங்களா. சிலபஸ் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டாபிக் இருக்கும், பார்ட் பியில் 10 டாபிக் இருக்கும், பார்ட் சியில் 20 டாபிக் இருக்கும் சரிங்களா. இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இது எத்தனை நாள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நாளுக்கான பிளான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. 40 நாள் நீங்கள் படிக்கலாம். ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இது தனித்தனியாக நீங்கள் படிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 40 நாளும் நீங்கள் பார்ட் ஏ படிக்க போகிறீங்க, 40 நாளும் பார்ட் பி படிக்க போகிறீங்க, பார்ட் சியும் 40 நாள் சரிங்களா. மிக்ஸ் பண்ணி படிக்க போகிறீங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மிக்ஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் கவர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏவில் பார்த்தீங்கன்னா பொருத்துதல், தொடரும் தொடர்பும் அறிதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல் தருக, பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழைத்திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுதல், ஓர் எழுத்து ஒரு மொழி, வேர் சொல்லை அறிக, வேர் சொல்லை கொடுத்து அதிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளன் பெயர் இதெல்லாம் உருவாக்குதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், அதே போல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பயிர் சொல்லின் வகையறிதல், இலக்கணம் குறிப்பிடுதல், விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்தல், வாக்கியம் கண்டெழுதல், தன்வினை பிறவினை, ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், எதுகை மோனை இயவு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா இலக்கியம், இதில் திருக்குறள்,
அதே போல் அறநூல்கள் கொடுத்துருப்பாங்க, நாலடியா நான்மணிக்கடி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கம்பராமாயணம், புறநானூறு, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், சிற்றிலக்கியங்கள், மனோன்மணியம், நாட்டுப்புற பாடல், அதே போல் சமய முன்னோடிகள் அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார் இவங்க எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்ட் சி பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், ஒவ்வொரு கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. தமிழ் அறிஞர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டாபிக் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இந்த 20 டாபிக் மேக்ஸிமம் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரைநடை பகுதியில் நிறைய கவர் ஆகும். தமிழில் கூடிய உரைநடை பகுதிகள் நிறைய கவர் ஆகும் சரிங்களா. தமிழ் சிறுகதைகள், நாடகங்களை, கலைகள், மறைமலடிகள், தேவநாய பாவனர், ஜீவோ, பெரியார், அண்ணா, தமிழரும், அதேபோல் தமிழகம் பற்றிய தகவல்கள், உலகளாவிய தமிழர்கள், தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனைகள் இதிலிருந்து நிறைய மேற்கோள்கள் கேட்பாங்க. வாணிகம் சார்ந்த மேற்கோள்கள் நிறைய கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி கண்டிப்பாக உரைநடை பகுதி படித்ததாகணும் சரிங்களா. ஸோ அதனால் உரைநடை பகுதி படிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுற வேண்டாம், அதுலேருந்து நிறைய வினாக்கள் வருது. ஸோ கண்டிப்பாக அந்த ஏரியாவை நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ பார்ட் சியில் இருக்கக்கூடிய 20 டாபிக், பார்ட் பியில் இருக்கக்கூடிய இந்த 10 டாபிக், அதே போல் பார்ட் ஏவில் இருக்கக்கூடிய 20 டாபிக் எப்படி கவர் பண்ணலாம். பார்ட் ஏவில் 20 டாபிக், பார்ட் பியில் 10 டாபிக், பார்ட் சியில் 20 டாபிக் சரிங்களா. ஸோ 20 டாபிக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு நாள் பார்ட் ஏவும் எடுத்துக்கோங்க, பார்ட் பியும் எடுத்துக்கோங்க, பார்ட் சியும் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணி படிச்சுக்கலாம். பார்ட் ஏவில் 20 டாபிக் இருக்குது, ரெண்டு நாளைக்கு ஒரு டாபிக் படிங்க. மொத்தமாகவே இருக்கிறது 20 டாபிக் தான், ரெண்டு நாளைக்கு ஒரு டாபிக் ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா. ரெண்டு நாள் ஒரு டாபிக், அதே போல் பார்ட் சியில் ரெண்டு நாளைக்கு ஒரு டாபிக் ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா. ரெண்டு நாளைக்கு ஒரு டாபிக் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ 20 நாளைக்கு நீங்கள் 10 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடலாம், 40 நாளைக்கு 20 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. 40 நாளைக்கு உங்களால் 20 டாபிக் கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா. அதே போல் பார்ட் பி இலக்கிய பகுதி, இதுதான் வந்து 10 டாபிக் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. அதனால் பார்ட் பி பகுதி பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் எடுத்துக்கோங்க, ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 நாள் எடுத்துக்கோங்க சரிங்களா. அப்போ இருக்கக்கூடிய 10 டாப்பிக்கை உங்களால் 40 நாட்களில் கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ 10 டாப்பிக்கை 40 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும், 4 நாட்களுக்கு ஒரு டாபிக் அப்படின்னா. அதே போல் 20 டாபிக் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது 2 நாட்களுக்கு ஒரு டாபிக் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 20 டாப்பிக்கும் 40 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா. அதே போல் 2 நாளைக்கு ஒரு டாபிக் பார்ட் சியில் கவர் பண்ணும்போது 20 டாப்பிக்குமே நீங்கள் 40 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 40 டேஸில் இந்த மாதிரி உங்களால் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணால் மட்டும்தான் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ண முடியும் சரிங்களா. நான் பார்ட் ஏவை ஒரு வாரம் படிக்கிறேன், பார்ட் பியை ஒரு வாரம் படிக்கிறேன், பார்ட் சியை ஒரு வாரம் படிக்கிறேன் அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ரிவிஷன் பண்ணுறது கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியாது சரிங்களா. பார்ட் ஏ மறந்துடும், பார்ட் பி கொஞ்ச நாளில் மறந்துடும், பார்ட் சி கொஞ்ச நாளில் மறந்துடும் சரிங்களா. ஸோ அந்த ஒரு வார கேப்பில் விடவே கூடாது, மிக்ஸ் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி படிக்கிறது தான், கொஷின் பேப்பரில் கொஷின் மிக்ஸ்டாக தான் வரும், பார்ட் ஏவில் இந்த கொஷின், பார்ட் பியில் இவ்வளோ கொஷின் அப்படிலாம் இருக்காது சரிங்களா. உங்களுக்கு மிக்ஸ்டாக தான் கொஷின் வரும். ஸோ மிக்ஸ்டாக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் புதுசாக படிக்கிறதில்ல, ரிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ ரிவிஷன் பண்ணும்போதாவது அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும், கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். குரூப் 4 வேலை உங்களுக்கானது அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிவிஷன் இதுவரையும் நீங்கள் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கடைசி 50 நாட்களில் பிளான் பண்ணிக்குவாங்க சரிங்களா. நான் 40-45 நாள் ரெண்டுக்குமா பிளான் கொடுத்துருக்கேன். 45 நாளில் நீங்கள் முடித்தாலும் 5 நாட்களில் ரிவிஷன் பண்ணிக்கோ, எக்ஸ்ட்ரா இருக்குது சரிங்களா. எக்ஸ்ட்ரா ரிவிஷனுக்கு மறுபடியும் எதுவுமே படிக்காமல் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறது 5 நாள் இருக்குது. இல்லை அந்த 40 நாளில் நீங்கள் முடித்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவிஷனுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது சரிங்களா. ஸோ கடைசி 50 நாட்களுக்கான பிளான் இந்த மாதிரி பிளான் பண்ணி தமிழில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். தமிழில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே உங்களுக்கு ஏறக்குரிய 90+ இல்லை 95 டச் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 125 மார்க்ஸ் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் கவர் பண்ணினாலும் உங்களுக்கு 125 கொஷின்ஸ் இருக்குது. 125 கொஷினில் பார்த்தீங்கன்னா 115 மினிமம் சரிங்களா. 120 வரையும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 115 கண்டிப்பாக மினிமம் வாங்க ட்ரை பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு 115 வினாக்கள் இங்கே சரியாக ஆன்சர் பண்ணிடுறீங்க. ப்ளஸ் ஒரு 50 சரிங்களா, 75 மீதி இருக்கக்கூடிய 75 ஒரு 50 மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. கரண்ட் அவர்ஸ்லேயே உங்களுக்கு 25 வினாக்கள் வந்துடும், கரண்ட் அவர்ஸ்லேயே உங்களுக்கு 25 வினாக்கள் வரும்போது அங்கேயே உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. மீதி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, அதே போல் குடிமியல், ஜாகிரபி இதை கவர் பண்ணால் உங்களுக்கு ஏறக்குரிய மார்க் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதே போல் சயின்ஸுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டாம், ஏன்னா பயாலஜி கூட நீங்கள் கொடுங்க, ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரிக்கு அதிகமாக கொடுக்க வேணாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரையும் டிஎன்யூஎஸ்ஐவில் இருக்கக்கூடிய எஸ்ஐபிசிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கேயே படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க, இல்லை புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஸோ இந்த அளவு நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குரூப் 4ல உங்களால் 165 175 வரையும் வாங்க முடியும் சரிங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, 75 மினிமம் நீங்கள் 50 வாங்க, 165 வந்துருச்சு. இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் மார்க் தான் சரிங்களா. 165 மேலே நீங்கள் ஒவ்வொரு மார்க்குமே உங்களால் ப்ளஸ் பண்ண முடியும் சரிங்களா.
ஸோ புக்கை பேஸ் பண்ணி படித்தாலும் சரி இல்லை சிலபஸை பேஸ் பண்ணி படித்தாலும் சரி ரெண்டுக்குமே நான் பிளான் கொடுத்துட்டேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ. ஒரு பிளானை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலையும் உங்களுடைய விருப்பம், பட் ரெண்டு பிளானுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது சரிங்களா. நீங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி எடுத்து வச்சு டாப்பிக்கை மார்க்னாலையும் உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். பட் புதுசாக இப்போ நான் எடுத்து வச்சு இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ண வேணாம். ஆல்ரெடி நீங்கள் ரெண்டுமே வச்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பிளானே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. டிஎன்பிஎஸ்சிக்கான தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் அதேபோல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கான டெஸ்ட் சீரியஸ் அதிகமான டீம் டாட் காமில் அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதேபோல் டிஎன்யூஎஸ்சிக்கான எஸ்ஐபிசி இதற்கான டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 4000 கொஸ்டின் இருக்கும். இதற்கான பிடிஎஃப் ஆன்சருக்கு எல்லாமே உங்களோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதிகமான டீம் டாட் காம் வெப்சைட் பண்ணுங்கள், ஜாயின் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதேபோல் மேக்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் 399 இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் 30 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதேபோல் எல்லா டெஸ்ட்டுக்கான ரேங்க் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் சரிங்களா. டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே உங்களோட ரேங்க் அப்டேட் ஆகிடும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் எழுதும் போது உங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு உங்களால் ஈஸியாக செக் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுவோம். நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போல்லாம் புது வீடியோ வரமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.